எல்லாமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு, முழு ஆடு வீட்டில் வெட்டினாங்க, கம்பத்தாடு. இந்த ஆட்டை தான் நான் எடுத்து பெட்ட போகிறேன். இந்த ஆடை முத வெட்டி எடுத்துடலாம் வாங்க. சூப்பராக பீஸ் போட்டு எடுத்துட்டாங்க. எனக்கு தேவையான இறைச்சி மட்டும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். கடை அடுப்பு வச்சுக்கோங்க, எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆட்டு வச்சு கொழுப்பில் எண்ணெய் வரும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சுருள் பட்டை எடுத்துருக்கேன். அன்னாசிப்பூ ரெண்டு, பிரியாணி லீஃப் ரெண்டு எடுத்துக்கோங்க. சோம்பு அரை டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் ஒரு அஞ்சு, ஏலக்காய் கிராம்பு ஒரு அஞ்சு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டோன்னு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் முழுசாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் சின்ன வெங்காயம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு இன்ச்சு சைஸ் எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு, இஞ்சி வந்து ரெண்டு இஞ்சி சைஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் இடித்து வெங்காயத்துக்கூடையே சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதோடய வாசமே தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆட்டச்சி சேர்த்துக்கலாம். நான் ஆட்டச்சியை ப்ரெஷர் குக்கரில் போடல, நேராக கடாயிலே சேர்த்துக்க போகிறேன். நீங்களும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு எடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஐந்து விசில் போட்டு வேக வச்சு எடுத்து சமைச்சுக்கோங்க. நான் ப்ரெஷர் குக்கரில் போடலை, அதனால் டைரெக்டாக கடாயில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு வேக வச்சிடலாம். அண்ணல் ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு அரை மணி நேரம் லீட் போட்டு ஆட்டச்சி நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஆட்டச்சி ஒரு 90% சூப்பராக வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம். நான் ஆட்டச்சி கோழி அரிசி பிறக்கும் போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட போட்டுக்குவேன். அது கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி சோறோடு சாப்பிடும்போது. நீங்களும் கொஞ்சம் கூட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் காரத்துக்காக ஊசி மிளகாய், சோப்பு கலர் ஊசி மிளகாய் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், ஆனால் ரெண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு முருங்காய் தக்காளி பழம் நல்லா வேகட்டும். வேக வைக்கும் போதே ஒரு 30 ml தண்ணி தான் ஊற்றிருப்பேன். ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றியிருந்தேன், அதனால தான் கம்மியான தீயில் வேக வச்சு ஆட்டை வச்சு நல்லா சூப்பராக வந்து வரும். இப்போ நம்ம மசாலா பவுடர் சேர்க்க போகிறோம். பட்டை மிளகாய் தூள் 2 tablespoons சேர்த்துருக்கேன். இறைச்சிக்கறி தூள் 3 tablespoons சேர்த்துருக்கேன். அது கூடவே மஞ்சத்தூள் 1/2 tablespoon சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு 50% சூப்பராக வந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு இந்த மசாலா எல்லாமே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா வெந்து நல்லா வாசம் அடிக்கும், மசாலா வாசம் சூப்பராக அடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். மசாலா வந்து நல்லா சூப்பரான வாசம் வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை, குழம்பாக பறித்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 500 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு கிண்டி கிண்டிட்டு உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிடம் ஆகும். இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்து அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அந்த டேஸ்ட்டுக்காக சீனி கொஞ்சம் சேர்ப்பேன், அதனால் ஒரு 1/2 tablespoon அளவு சீனி சேர்த்துக்கிறேன். சீனி ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா போடாமல் கூட இருக்கலாம். நீங்கள் போட்டிங்கன்னா அது யூனிக்கான டேஸ்ட் தரும், அதனால தான் நான் சீனி சேர்த்துப்பேன். உப்பு சீனி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டிட்டு லீட் போட்டு மூடி வச்சிருந்தா உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் சூப்பராக வந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு அப்புறம் முருங்கைக்காய் ஆட்டச்செலாம் சூப்பராக வந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 20 ml தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 9 சேர்த்துறாதீங்க, ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி ஆயிரும், கறி குழம்பு மாரி ஆயிரும். இப்போ நம்ம தக்காளி பறட்டி எடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 20 ml தான் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு சின்ன கொதி வந்தோடனே ஆட்டச்சி சூப்பராக தயாராகிரும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நான் மோஸ்ட்லி இப்படி தான் பெட்டுவேன். நான் ஊசி மிளகாலாம் போட்டு கொஞ்சம் காரசாரமாக பெட்டியிருக்கேன். உங்களுக்கு ஊசி மிளகா அதெல்லாம் வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வரும். இட்லி தோசை சுட சுட சோறுலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா மக்களமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி நினைக்கிறேன். கொத்தமல்லி தூவி அடுப்பு அடைச்சிருங்க, அவ்வளோதான் சமையல், சூப்பராக தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறதுக்கும் பெரிய தவறி மணியுங்கள், அனைவரும் நேசியங்கள், பாய் பாய்.